ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சண்டே லஞ்ச் செஞ்ச ரெசிபிஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். வெஜ் ப்ளஸ் நான்வெஜ். நான்வெஜ்ஜில் பார்த்திங்க அப்படின்னா மட்டன் ஈரல், அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி, வெஜ் வந்து வெஜ் பிரியாணி. நான் வந்து ரெண்டும் வந்து ஒரே டைமில் வந்து பண்ண போகிறேன். இது வந்து நான்வெஜ், இது வந்து வெஜ்ஜு. ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க ரெண்டுலேயும். எண்ணெய் வந்து காஞ்சதும் பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மெதி போட்டுக்கோங்க, நல்லா வந்து வாசனையாக இருக்கும். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா 4 இல்லைனா 5 இந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இல்லை காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2, நல்லா நீளமாக வந்து கட் பண்ணது, இதுக்கு 2 அதுக்கு 2 போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த பிரியாணி வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்பயே வந்து நீங்கள் அரிசி பாஸ்மதி ரைஸோ இல்லை சீரக சம்பா ரைஸோ எதுனாலும் நீங்கள் வந்து ஊற வச்சுடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நான்வெஜ்ஜுக்கு வந்து 1 3 கப்பும் வெஜ்ஜுக்கு 2 கப்பும் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதிலே வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க ரெண்டுலேயும். அதையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க, இந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போகட்டும். ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து இதுக்கு 1 3 தக்காளி, இதுக்கு 1 2 தக்காளி போட்டிருக்கேன். நான்வெஜ்ஜுக்கு 3 தக்காளி, வெஜ்ஜுக்கு வந்து 2 தக்காளி. இப்போ இதில் மசாலா போட்டுக்கலாம். மஞ்சள் 1 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் பொடி உப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய் பொடி 4 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். நான்வெஜ்ஜுக்கு வெஜ்ஜுக்கும் 4 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் சில்லி பவுடர்னால் 1 2 டேபிள்ஸ்பூன் போட்டிங்கனாவே கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தனியாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன் ரெண்டுக்குமே. இப்போது 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது சாஃப்டாக வந்து நல்லா வேகட்டும், அந்த மசாலாவும் வந்து ஸ்மெல்லாம் போகட்டும்.
சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி புதினா வந்து கட் பண்ணி போட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போகட்டும். எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து 2 நிமிஷம் கழித்து நம்ம மட்டனில் வந்து நான்வெஜ்ஜில் வந்து மட்டன் போட்டுடலாம். நல்லா மஞ்சள்லாம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டுருங்க. அப்போ தான் இந்த ஸ்மெல்லாம் இருக்காது. இதில் வந்து ஒரு 1/2 kg இருக்கும் மட்டன். அதே மாதிரி வெஜ்ஜில் வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, நீங்கள் பொட்டேட்டோ கூட போட்டுக்கலாம். பட்டாணி இருந்தால் பட்டாணி கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெஜ்ஜில் வந்து தண்ணி ஊற்றிடலாம். நான் 2 கப்பு ஊற வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றலாம் பாஸ்மதி ரைஸுக்கு. தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சாதத்துக்கு. மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அது வந்து காயெல்லாம் நல்லா வேகட்டும். இந்த சைடு நான்வெஜ்ஜில் வந்து மட்டன் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு மசாலாவோட. வெஜ்ஜு வந்து தண்ணி வந்து ஹீட் ஆகிடுச்சு, கொதிக்க வரப்போகுது. நான்வெஜ்லேயும் நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். 3 கப் அப்படின்னா 3.5 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பீஸ் எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். வெஜ்லேயும் அதே மாதிரி தான், காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். இதுலேயும் வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான்வெஜ்ஜில் இப்போது நான்வெஜ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அது வேகட்டும். மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் வெஜ்ஜை விட. வெஜ்ஜு சீக்கிரமாக ஆகிடும். Thank you.
நான்வெஜ் வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. வேகலைன்னா இன்னும் கூட நீங்கள் 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ வெஜ்ஜு வந்து நல்லா கொதிக்குது. கேரட் பீன்ஸ் எல்லாமே வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை வந்து போட்டுடலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் ஊறுச்சுன்னா போதும், ரொம்ப அதிக நேரம் தேவையில்லை. அதனால் வெஜ்ஜு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ கரெக்டாக நீங்கள் ஊற வச்சிங்கன்னா கரெக்ட் டைமாக இருக்கும். நான்வெஜ்ஜுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சே ஊற வைங்க. இல்லைன்னா நீங்கள் அரிசி போடுறப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆகிடும். நான்வெஜ் வந்து வேக லேட் ஆகும். இப்போ ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மேலே வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ரைஸ் வந்து ஒட்டாமையும் இருக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். நீங்கள் குக் விசிலெல்லாம் போட வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 20 மினிட்ஸ் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் விசில் விடுறதா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 விசில் பக்கம் விட்டு விட்டுருங்க. இல்லைன்னா 1 விசில் விட்டிங்கனாவே கரெக்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 விசில் விட்டு எடுத்துடுங்க. இல்லைன்னா 20 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க விசில் போடாமல். வெஜ் வந்து ஆகட்டும், நான்வெஜ் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிக்குது தண்ணி. மட்டன் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மட்டன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் வெளியே போட்டுடலாம். வெஜ்ஜும் வந்து ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் முடிய போகுது இப்போது வெஜ்ஜு. நான்வெஜ் இப்போ தான் ரைஸ் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கும் வந்து ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. விசில்லாம் தேவையில்லை. இப்போ வெஜ்ஜு வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வெந்துடுச்சு. நீங்கள் ஒரு டைம் நடுவில் கூட செக் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடியில் ஒரு வேளை தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக மிக்ஸ் ஆகிடும். அடியில் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் வச்சுடுங்க மீடியம் ஃப்ளேமில். இப்போ வெஜ் நான்வெஜ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
அதுவும் அதே மாதிரி தான் நடுவில் ஒரு டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள். அடியில் தண்ணி இருந்துச்சுன்னா அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே வந்து முடிஞ்சிடுச்சு. பிரியாணி ரெண்டுமே ஆயிடுச்சு. வெஜ்ஜும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நான்வெஜ்ஜும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம் பிரியாணியை. இப்போ நெக்ஸ்ட்டு ரெசிபி வந்து பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க, ஈரல் தான் பண்ண போகிறேன், மட்டன் ஈரல். அப்புறம் எக் ஃப்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எக் ஃப்ரைக்கு வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க, 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. அதுலேயே வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் பெப்பர் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. பாயில் பண்ண எக்கு வந்து போட்டிருக்கேன். நடுவில் வந்து கீரல் போட்டு போட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும். நாளைக்கு போட்டிருக்கேன். அப்படியே எண்ணெயிலே வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான்வெஜ் வந்து மட்டன் ஈரல் வந்து பண்ணிடலாம். அதுக்கு வந்து 1-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எக் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் ஈரலுக்கு. அதுக்கப்புறம் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா 2 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு கப் அளவுக்கு போட்டுக்கோங்க. வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து எண்ணெயிலே வந்து ஃப்ரை ஆகட்டும். இப்போது இதில் வந்து ஈரலுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பச்சை இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல்லெல்லாம் போகட்டும் எண்ணெயிலேயே. எக்கு வந்து ஒரு சைடு வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பச்சை ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம மட்டன் ஈரலை வந்து போட்டுடலாம். இது வந்து ஒரு 1/2 kg இருக்கும். இது மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். நல்லா வந்து சேஞ்ச் ஆகணும் கலர். இந்த மாதிரி இதுக்கு தண்ணியே தேவையில்லை. நீங்கள் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10-15 minutes விட்டிங்கனாவே வெந்துடும். இந்த ஈரலை வந்து ஒரு 1/4 tablespoon அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் பொடி உப்பு தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாய் பொடி, ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. சில்லி பவுடர்னால் 1 tablespoon போட்டுக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். எக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு, ஸோ அதை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 10 minutes அப்படியே வச்சு பாருங்கள். வேகலைனா இன்னும் வந்து ஒரு 5 minutes வச்சுருங்க. நல்லா வந்து சாஃப்டாக வெந்துடும் ஈரல். நல்லா பாருங்கள் வெந்துடுச்சு. கலரும் வந்து நல்லா வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட 5 minutes வைக்கலாம். லாஸ்ட்டாக வந்து ஒரு 1/2 tablespoon அளவுக்கு பெப்பர் போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும்.
லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து தூவிடுங்க. ஈரல் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, இந்த நாலு ரெசிபி தான் எங்கள் வீட்டில் செஞ்ச சண்டே ஸ்பெஷல். உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைன்னா நாலுமே கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த ஷேரிங் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.